वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் फ्रेंड्स प्रिபெயர் பண்ணிருக்கோம் இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்தை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும் नोटिफिकेशन ஓகே फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போறோம் இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணிட்டறப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நேச்சுரலா நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி வந்து பார்க்க போறோம் அதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம நமக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பொருள் கூட சொல்லலாம் வேற ஒண்ணுமே கிடையாது உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கேன் நல்ல குட்டி உருளைக்கிழங்கு நான் வந்து நான் ரெண்டுவே எடுத்து வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோன் நல்லா இன்கிரீஸ் பண்ணி ஸ்கின்ல பாத்தீங்கன்னா தழும்புகள் முகப்பரு உங்க ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் டோனையும் இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரெண்டு உருளைக்கிழங்கு கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன் குட்டி உருளைக்கிழங்குனா ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசா இருந்தா ஒரு ஆஃப் உருளைக்கிழங்கு வந்து போதும் அப்ப கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு அந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க நல்லா குட்டி குட்டி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி உங்ககிட்ட எடுத்து வந்து காட்றேன் நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் இது வந்து நம்ம ஸ்கின்ல நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார்ல இப்போ இத வந்து நல்லா போட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா இப்போ நம்ம அரைச்சு எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதல என்ன சேர்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கனா வேற ஒண்ணுமே கிடையாது வீட்ல நல்லா கட்டியா உரவுத்தி வச்சிருக்க கூடிய தயிரை தான் फ्रेंड्स சேர்க்க போறோம் தயிரை இது கூட சேர்த்து நம்ம வந்து அந்த ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்லா நம்ம ஸ்கின்ன பாத்தீங்கனா நல்லா குளிர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स பாத்தீங்கனா நான் ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் சின்ன டேபிள்ஸ்பூன்ங்கறனால ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்து இப்போ இத வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா இப்போ நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான பவுல்ல இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்ச பவுல்ல கூட இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி எடுத்து வச்ச பவுல்லையே இதையும் நல்லா பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இது என்ன கொஞ்சமா நம்ம வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் வாட்டர் சேர்த்துட்டு அதே இப்போ நம்ம சேர்த்தனே இங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு அந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்ன அடுத்து இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது चीनी தான் फ्रेंड्स சேர்க்க போறோம் चीनीல பாத்தீங்கன்னா நெருநெருப்பு தன்மை அதிகமா இருக்கறனால நம்மளோட அந்த ஸ்கின் டோன் நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த चीनी வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் चीனியவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் चीனியும் நம்ம சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் चीनी சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல நமக்கு கிடைச்சிருக்கு கிண்டி விட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் अमेर नमक वो लिक्विड फॉर्म नमक कटचिकट फ्रेंड्स इतना अत नम इूकूड अब पाती वेमे कम ना स्किन यूस पड़कू अ मंज तूल कस्तूरी मंज तूल ना एड़केंद सो नम स्किन नम अ पड़ेप कंपा नम स्किन टोन ना इनक्री पड़ी तरह मंज तूल वो रोमे हेल्पुला पाती ना वर टेबल स्पून अल्वक मटोर टेबल स्पून चलकूड़ा अल्वकूँ मंज तूले सेर्त्तिट्टु अदैयुम् नम्म नल्ला
கிண்டி விட்டு நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நல்லா நமக்கு ஒரு லிக்யூட் ஃபார்மில் தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது கூட ரெண்டு விதமான பொருட்கள் சேர்க்கணும். என்னன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சேர்க்கக்கூடியது கிளிசரின் தான். இந்த கிளிசரினை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் கிளிசரினையும் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிளிசரினும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம கிண்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது, சந்தனம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சந்தன கட்டியை நல்லா கரைச்சி சந்தனமாக தண்ணி ஊற்றி கரைச்சி சந்தனமாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த சந்தனம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நம்ம சந்தனத்தோட அந்த இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம முகத்தை நல்லா குளிர்ச்சி மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா அதையும் நான் இது கூட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க அருமையா நமக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய பக்குவத்துல இந்த இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ஒரு லிக்யூட் ஃபார்மில் கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணியாச்சு இல்லையா? இதை வந்து உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு பொருள் வச்சு உங்கள் ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணிட்டு இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த இந்த பொருளும் அந்த மசாஜ் பண்ணக்கூடிய அந்த பொருளும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேன் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேன் சேர்த்துட்டு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வாஷ் பண்ணுவீங்க. வந்துட்டு அப்போவே ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த பேக்கை வச்சு இந்த லிக்யூட் ஃபார்ம் இருக்கு இல்லையா இதை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நமக்கு நேச்சுரலாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.